ஐபிஎல் 2021 தொடருக்கு வீரர்களை ரீடைன் செய்யக்கூடிய அந்த கால அவகாசம் அப்படின்றது இன்னைக்கு மதியானம் 12 மணியோட முடிவடையும் சூழல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளிவந்திருக்கு. ஐபிஎல் 2022 தொடரை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருடம் April 2 தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் சூழல்ல இந்த டைம் 10 டீம் களமிறங்குது. ஒவ்வொரு அணிக்கும் 90 கோடி ரூபாய் ஐபிஎல் ஆக்ஷன் பர்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஏல தொகையிலேருந்து தான் அவங்க வீரர்களை ஏலம் எடுக்க போறாங்க. அதற்கு முன்னதா ஒவ்வொரு ஐபிஎல் அணியும் 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ரூல்ஸை ஏற்கனவே பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 வீரர்கள் யார் அப்படின்ற லிஸ்ட ஐபிஎல் அணிகள் இன்றைய தினம் 12 மணிக்குள்ளார சப்மிட் பண்ணிருக்கணும். அப்படி பாக்குறப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி வர இருக்கும் ஐபிஎல் சீசன்ல நிச்சயமா விளையாடுவார் அப்படின்ற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்ததா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரவீந்திர ஜடேஜாவை தக்க வைக்கிறதுக்கான முடிவுகள்ல இருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவந்துச்சு. 3வது வீரரா நிச்சயமா ஐபிஎல் 2021 ஆரஞ்சு கேப் வாங்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்த ருத்ராஜ் கெய்க்வாத் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த சூழல தான் 4வது வீரர் யார் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க, ஒருவேளை அது ஃபேப் டூப்ளிசிஸா இருக்கும் இல்லாட்டி டிவைன் பிராவோவா இருக்கும், இந்த 2 வீரர்கள்ல யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த 4வது வீரரா இருப்பாரு அப்படின்ற செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கிறப்பதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. அதுல அந்த 4வது வீரர் யார் அப்படின்னா இங்கிலாந்தோட ஆல்ரவுண்டர், இந்த 2021 சீசன்ல சுரேஷ் ரெய்னாவுக்கும் முன்னாடி களமிறக்கப்பட்ட தாடி வச்ச வீரர் மோயின் அலி, அவருதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4வது வீரரா ரீடைன் பண்ண முடிவு செஞ்சிருக்கிறதா தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. ஆக மொத்தம் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைக்கும் வீரர்கள் பட்டியல்ல ரவீந்திர ஜடேஜா, எம் எஸ் தோனி, ருத்ராஜ் கெய்க்வாத், மோயின் அலி, இந்த 4 வீரர்களும் இருக்க போறாங்க. ஒருவேளை சின்னத்தல சுரேஷ் ரெய்னா கொஞ்சமாச்சும் வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு காத்துட்டு இருந்த ரசிகர்கள்லாம் நிச்சயமா ஏமாற்றம் தான். சுரேஷ் ரெய்னா ஐபிஎல் ஆக்ஷனுக்கு போக போறாரு. கிட்டத்தட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் விளையாடாத காலகட்டத்தை தவிர்த்து மொத்த 12 சீசனுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கான விளையாண்ட சுரேஷ் ரெய்னா மீண்டும் ஒரு முறை ஐபிஎல் ஏலத்துல களமிறங்கப்பட இருக்காரு. சென்னை அணி மீண்டும் ஐபிஎல் ஆக்ஷன்ல அவரை எடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாவே இருக்கு. அப்படியே மத்த 8 டீம்ஸும் எந்தெந்த வீரர்களை தக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர், இந்த 4 வீரர்களை தக்க வைக்க போறதா செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேன் வில்லியம்சன் அந்த ஒரு வீரரை மட்டும் தக்க வைக்க முடிவு செஞ்சிருக்கதா சொல்றாங்க. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த 2 வீரர்களை தக்க வைக்கிறதாகவும், 3வதா இஷான் கிஷானா, சூரியகுமார் யாதவா அப்படின்ற குழப்பத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 2 வீரர்களை தக்க வைக்க போறாங்க. அது அண்மையில கேப்டன்ஷிப்ல இருந்து ஓய்வு பெற்ற விராட் கோலி, அப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர் அதிரடி ஆட்டக்காரர் கிளென் மேக்ஸ்வெல். அதற்கு அடுத்தபடியா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரிஷப் பண்ட கேப்டனா தக்க வைக்கிறாங்க. அடுத்ததா பிருத்வி ஷா, அக்சர் பட்டேல், ஆண்ட்ரிச் நாட்கியா, இந்த 4 வீரர்கள் டெல்லி அணியில தொடருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வீரரை மட்டும் அவங்க தக்க வைக்க போறாங்க, அதுதான் அவங்களுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன். இப்படியா இந்த ஐபிஎல் 2022 ரிட்டன்ஷன் அப்படின்றது இருக்க போகும் சூழல்ல 4 வீரர்களை ஒரு அணி தக்க வைக்கிறாங்க அப்படின்னா முதல் வீரருக்கு 16 கோடி, 2வது வீரருக்கு 12 கோடி, 3வது வீரருக்கு 8 கோடி, 4வது வீரருக்கு 6 கோடி, அப்படி பாருவ 42 கோடி ரூபா க்ளோஸ் ஆயிரும். அப்படி பாருவ 90 கோடி ரூபா அப்படின்ற மொத்த ஐபிஎல் ஏல தொகையில 48 கோடி ரூபா மட்டும்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 வீரர்களை தக்க வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்ஸ்ல இருக்கும். அதே நேரம் 3 வீரர்களை தக்க வைக்கும் மணிக்கு 33 கோடி ரூபா போகும், 2 வீரர்களை தக்க வச்சா 24 கோடி ரூபா போகும், 1 வீரரை தக்க வச்சா 14 கோடி ரூபா போகும். அப்படி பாக்குறப்ப இப்ப வரைக்கும் வெளிவரக்கூடிய தகவல் அடிப்படையில சென்னை, கொல்கத்தா, டெல்லி இந்த 3 டீமுமே வந்து 4 வீரர்களை தக்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இவங்க எல்லாருமே ஐபிஎல் ஆக்ஷன் 2022 குறைந்தபட்ச ஏல தொகையோட களமிறங்க போறாங்க. இந்த நிலையில தான் என்ன இருந்தாலும் ஃபேப் டுப்ளிசிஸ் விளையாடாதது எனக்கு வருத்தம் தான்ப்பா அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்லாம் ஏக்கத்தை வெளிப்படுத்த போறாங்க. ஐபிஎல் ஆக்ஷன்ல எப்படியாச்சும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஃபேப் டுப்ளிசிஸை ஏலத்தில் எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம்.